இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் எப்படி செட் பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியன் பேங்க்ல ஆன்லைன் மூலமா சேவிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும்போது அதுக்கான ஏடிஎம் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட அட்ரஸ்க்கு வந்துடும். இதை பத்தி நம்ம போன வீடியோக்கள்ல பார்த்தோம். உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு உங்க அட்ரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கான பின் நம்பர் வந்து அந்த போஸ்டல் லெட்டர்ல இருக்காது. அந்த ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு தான் வந்து செட் பண்ண முடியும். அதுவும் ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டர்ல தான் போயிட்டு செட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க அதர் பேங்க் ஏடிஎம் சென்டர்ல வந்து உங்களால செட் பண்ண முடியாது. உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை நீங்க செட் பண்றதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு, அடுத்தது உங்களோட அக்கௌண்ட்ல வந்து என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க வச்சுட்டு இருக்கணும். அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க பாஸ்புக்கை வந்து எடுத்துட்டு வரலாம். இந்த மூணும் இருந்தாலே போதும், உங்களோட பின் நம்பரை வந்து நீங்க 2 நிமிஷத்துல வந்து செட் பண்ணிடலாம். இப்போ ஒரு இந்தியன் பேங்கோட ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பின் நம்பரை எப்படி செட் பண்றது, அதுக்கு என்ன ஆப்ஷன்ல போனோம், அதை பத்தி இப்ப பாக்கலாம். நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட டெபிட் கார்டை வந்து, அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ஆனா உங்களுக்கு நீங்க லாங்குவேஜ் எல்லாம் எதுவுமே நீங்க செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் செட் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும், அதை தான் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி, அடுத்தது வந்து செட் பின். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட் ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும், அதாவது உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிட்டு கரெக்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து மறுபடியும் வந்து நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கரெக்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும். சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க தவறா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து மறுபடியும் வந்து நீங்க கரெக்டாக என்டர் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு கரெக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து உங்களோட நேம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர், ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்களோட பேங்க்ல நீங்க என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் வந்து உங்களோட கிரீன் பின். இந்த பின் நம்பர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களோட பின் நம்பரை வந்து உங்களால செட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட கிரீன் பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களோட பின் நம்பர் செட் பண்ணுறதுக்கு உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அது கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண அதே ஜென்ரேட் செட் பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி, அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா செட் பின். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து செட் பின், ஸோ 2வது இருக்கிற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த பேஜ்ல வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி, அதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா உங்களோட மெசேஜ்ல வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து இதுல வந்து நீங்க என்டர் பண்ணணும். அந்த கிரீன் பின்னை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட புதிய பின் நம்பரை வந்து என்டர் பண்ற ஆப்ஷன் வரும், அதாவது நீங்க என்ன நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பின் நம்பரை வந்து நீங்க 4-digit பின் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். அடுத்த பேஜ்ல வந்து ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், மறுபடியும் வந்து உங்களோட 4-digit புதிய பின் நம்பர் வந்து நீங்க ரீ என்டர் பண்ணணும். ரீ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நீங்க செட் பண்ண அந்த புதிய பின் நம்பர் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட புதிய பின் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க செட் பண்ண புதிய பின் நம்பர் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் என்கொயரி அல்லது வித்ட்ராவல் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா புதிய ஏடிஎம் கார்டுக்கு மட்டும் இல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்து அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி புதிய பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.